அல்லது வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும்தான் எல்லாரும் ஆணத்தை இருக்க மாட்டேங்கிறீங்க, மற்றபடி மற்ற எல்லா டேக்கும் ஆண்களை குறை சொல்றது அன்னைக்கு மட்டும்தான் என்னென்னமோ வருது மீன்ஸ் எல்லாம். பட் மற்ற நாளைக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆண்களை ஏதோ உங்களுக்கு வந்த எதிரிகள் மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு, கருப்பு ஏன் பிடிக்கும்னா எனக்கு பெரியார பிடிக்கும், அது பெண் அப்படிங்கிறதே போதும், அழகான பெண்ணு சொல்லணுமா, பெண்ணனாலே அழகுதான். குர்த்தி போடுறீங்க, துப்பட்டா இல்லாம போடுறீங்க, வெளியில போறீங்க வர்றீங்க, அதற்கான பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க ராத்திரியும் பகலும் நாங்க காக்கி சட்டையை கலட்டவே முடியறதில்லை. Now I request Mrs. Sri Vanita to address the gathering. அருமை மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலியானது வணக்கத்தை இங்கே கல்வி செய்ய வருகிறேன். எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தான் நமக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு, ஆனாலும் ஏன்னா எல்லாம் பேசும்போது நமக்கு கிளாஸ்ல லெக்சர்ஸ் கேட்டு 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 இங்கிலீஷ்ல ப்ரொஃபசர்ஸ் பேசி 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 ஒரு 5 to 10 minutes அந்த ஸ்பான்குள்ள எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதை எழுதுவோம், பாட்டு எழுதுவோம், திரும்பி பார்ப்போம், பேசுவோம், எல்லாம் அதை தாண்டிதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் பிரின்சிபல் பழனிசாமி காலேஜா இருக்கும் போது சொல்லுவேன், அங்க மட்டும்தான் அந்த டிசிப்ளின் என்போர்ஸ் பண்ணுவோம், கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், திரும்பி பார்க்க கூடாது, முடி ஒழுங்கா வெட்டியிருக்கணும், ஒழுங்கா நடந்திருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க கொடுக்கும்போது நான் அவங்கள பார்த்து சில நேரங்களில் பாவப்படுறேன். ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிஸ், உமன் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிஸ் ஒரு 870 கிட்ட 2004 ஐ ட்ரெயின்டு. அது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் காலேஜுக்கு வரும்போது. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வருவாங்க, என் பக்கத்தில் மேடம் அனுராதா பார்த்துருப்பீங்க, அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வருவாங்க. இப்போ எனக்கும் மேடையில் இருக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நான் பவுடர் போடலை, லிப்ஸ்டிக் போடலை, மேக்கப் போடலை, எதுவுமே போடலை. ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்லேருந்து நேராக வர்றேன் அப்படின்னா அதுக்காக நான் அழகா இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. எனக்கு அழகு என்பது என்ன அப்படிங்கிறது நான் இப்போ காலையில் உண்மையில சொல்ல போனா, ஒரு சோனா வந்து என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு, சோனா என் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிங்க் கலர்ல வரணும்னு. பிங்க் வந்து ரொம்ப கேர்லிஷ் கலர், நார்மலி ஐ டோன்ட் லைக் இட், ஏன்னா கலர் அசோசியேஷன் எனக்கு பிடிக்கும். ஏன் எனக்கு கருப்பு ஏன் பிடிக்கும்னா எனக்கு பெரியார பிடிக்கும், அது அங்கேயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்க கருப்பு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம் கருப்பு வந்து ஒரு மாதிரி சில இடங்களுக்கு நம்ம போடக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் இருக்கும், இல்ல போடலாம், ராக காலமா பரவாயில்ல செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் டேஸ்ல அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். நம்ம தப்பெல்லாம் பார்த்து பார்த்து தான் வந்திருக்கணும். மதுரை அந்த மாதிரியான ஒரு களம். இப்போ அனு வந்து அவங்க டாக்டர் அனு வந்து எங்க ஊரை சேர்ந்தவங்க, மதுரை பெண்கள் அழகா இருப்பாங்க, ஆழமானவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், மீனாட்சி பட்டணத்திலேருந்து வந்திருந்தாங்கன்னா டாக்டர் கணேசன் சொன்னார் மை பியூட்டிஃபுல் வைஃப்னு. பட் அவங்க நீங்கள் சொல்லிருக்கலாம் ஈக்குவலி ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்ட், நீங்கள் சொல்லலை சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் பார்த்தேன் இது வரைக்கும் இந்த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, ஆடியன்ஸ் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னா அது நம்ம தாய்மொழி கிடையாது. எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பேசுனீங்கனாலும் நம்ம போய் கடைசி சொல்ல வேண்டியது அந்த மனசில் சொன்னோமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனால் டாக்டர் கணேசன் நான் பார்த்தேன், ரொம்ப நேரம் நான் அப்சர்வ் பண்ணேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி நான் வரும்போது சோனாவை நான் வந்து ரொம்ப ரசித்தேன். அப்படி சோனா வந்து ஃப்ளூவண்ட்டாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, பட் ஷி மேடர் பாயிண்ட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சோனாட்ட. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கம்ப்ளீட்டாக டாக்டர் கணேசன் பேசும்போது ஐம் தரலி இம்ப்ரெஸ் டாக்டர், அது வந்து இட்ஸ் நாட் அ கிளாஸ்மி, ஏன்னா ஹார்ட்லேருந்து பேசினார். ரொம்ப நேரம் அம்மாவை பற்றி பேசிட்டு இருந்தாரு, சரி நான் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தேன், பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க அவங்க ஷோஸ் ஆல்சோ ஸ்மைலிங், இன்ஃபேக்ட் லாஃபிங், பரவாயில்ல எனக்கு சொல்லி. பட் என்ன சொல்ல வர்றாருன்னா உண்மையிலேயே அவர் மனசில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆண் வாயிலிருந்து கேட்கறது எவ்வளோ நல்ல விஷயம். நான் நேசிக்கிறேன்னு சொல்றதை கூட நான் நினைக்க மாட்டேன்,
என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நான் மதிக்கிறேன், என் மகள் உட்பட அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன், அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா இங்க மேடையில வந்து அவார்டு வாங்குறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அங்கதான் இப்ப நான் வரேன். மேடம் அனு சொன்னாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நானும் 84-88 தான் இன்ஜினியரிங் பண்ணேன். மேடம் 82 கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நானுமே 8 கேர்ள்ஸ் இருக்கும்போது டோட்டலா ஒரு 800 பாய்ஸ் இருக்கிற காலேஜ்ல தான் நானும் படித்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயமா அப்போ இல்லை. ஆனா நீங்க போலீசிங்னு சொல்லும் போது இந்த அவார்டுக்கு நான் எந்த விதத்துல தகுதியானவன்னு நீங்க நினைச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் ஃபிட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான அவங்க சொன்னாங்க, ஆஃபீஸ்ல இருக்கும்போது வீட்டை நினைக்க கூடாது, வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் நினைக்கூடாது. ஏன்னா 24 மணி நேரம் 24/7 தான் எனக்கு ஒர்க்கு. மிட்நைட்ல நேற்று நைட் நான் தபால் பார்த்து முடிஞ்சு ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது ராத்திரி 2 மணி, நைட் 2 o'clock தான் வந்தேன். பிரைம் மினிஸ்டர் பந்தோபஸ்து முடிச்சு நான் போனதே நேற்று ஆஃப்டர்நூன் தான் வெளியூர் போனேன். 1 week ஃபைல் கிளியர் பண்ணும்போது 2 மணி, என் ஹஸ்பண்ட் 2 வாட்டி கூப்பிட்டாரு, 12 மணிக்கு ஒரு உமன்ஸ் டே விஷ் கொடுத்தாரு. அவ்வளவுதான் அவர் செய்வாரு, வேற அதுக்கு வேற புதுசெல்லாம் வாங்கி தர மாட்டார். அவர் சென்னையில இருந்து கொடுத்தாரு, நான் வெள்ளூர்ல இருந்து ரிசீவ் பண்ணேன், அவ்வளவுதான். அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணேன் என் டாக்டருக்கு, இவ்வளவுதான் உமன்ஸ் டே. ஏன்னா வேற என்ன அவர் வாங்கிட்டு வந்து நான் போட முடியும்? இந்த ஒரு 1:12 ராத்திரி நினைக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு உணர்வை விட எந்த பொருள் அல்லது எந்த பணம் இதை ஈடு செய்ய முடியும்? நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைப்பேன். எதுக்காக மகளிர் தினம் கொண்டாடுறோம், எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் தனியா வச்சு வச்சு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க கூகுள்ல போனா எல்லாமே கிடைக்கும். இப்பெல்லாம் எந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டக்குன்னு உங்க எல்லா கையிலையும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கையில இருக்கு. ஆனால் எந்த வருஷத்துல இருந்து கொண்டாட ஆரம்பிச்சோம்? 1917 ஆரம்பிச்சு 1921 இதை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் 1910 ஆரம்பிச்சாச்சு இந்த ஃபீலிங் எல்லாம். இந்த மகளிருக்கான உழைப்பு மகளிருக்கான தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் அந்த உழைக்கும் மகளிரை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மகளிர் உழைச்சிக்கிட்டே இருக்க பிறந்தவங்க தான், அதுக்கு அது தனியா டைட்டில் தேவையில்லை. பெண் அப்படிங்கிறதே போதும், அழகான பெண்ணு சொல்லணுமா, பெண்ணுனாலே அழகுதான். அது மாதிரி மகளிர்னாலே உழைக்கும் மகளிர்னு சொல்ல வேணாம்னு கட் பண்ணிட்டாங்க. முதல்ல அது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, உழைக்கும் மகளிருக்கான தினம் அப்படின்னு. அப்புறம் பெண்கள் உழைப்பாங்கன்னு விட்டாங்க. இப்ப பாருங்க, டாக்டர் கமலா செல்வராஜ், அவங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு வெரி பிக் செலிபிரிட்டி. நம்ம எல்லாரும் போற்றி கொண்டாடுறது என்னன்னா தாய்மை தான். இப்ப என்ன அவங்க சக்சஸா டாக்டர் சொன்னாங்கன்னா, நான் வந்து எப்படி என்னுடைய கணவனை மேனேஜ் பண்ணேன், எப்படி என் குழந்தைங்களை மேனேஜ் பண்ணேன், வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்துச்சு எனக்கு, ஜெண்டர் பயஸ் இல்லாத ஆஃபீஸ் இருந்தது. ஆனா ஜெண்டர் பயஸ் இல்லாத ஒர்க் கல்ச்சர் இருந்தது முதல்ல கிடையாது. பிரைவேட் கம்பெனிஸ் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா நானுமே இன்ஜினியர் ட்ரெயினியா தான் சென்னைக்கு வந்தேன், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருந்தது. அப்புறம் பெங்களூர் போக வேண்டியிருந்தது, இல்லைன்னா வேற எங்கேயாவது. மதுரை வந்து ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ் ஊர் அது. ஸோ கல்யாணம் பண்ணாமலாம் அனுப்ப மாட்டாங்க. பெங்களூரே அப்போ பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வேலை. சென்னை வரும்போதே கூட அதுக்கு நிறைய, அப்போல்லாம் அந்த ஆட்டோ சங்கர் கதையெல்லாம் இருந்த டைம், ஆட்டோவில் ஏறக்கூடாது, பஸ்ல ஏறக்கூடாது, அங்கே போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடாது, சினிமா போகக்கூடாது, பாய்ஸோட பேசக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க சென்னை வரும்போதே. இன்னைக்கு அப்படியே இருக்கு, அப்போ முன்னேறிட்டோம் அப்படியா? இப்பதான் நம்ம ரொம்ப முன்னேறல. ஏன்னா எங்கெங்க இருக்க குப்பை எல்லாமே கொண்டு வந்து இந்த இன்டர்நெட் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுதோ படலையோ நிறைய குப்பைகளை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல சேர்த்தாச்சு, உண்டா இல்லையா? நான் கிளாஸ்ல இன்ஜினியரிங் படிக்கும் போது பக்கத்துல மழை இருக்கும், நான் தமிழ்ல கவிதை எழுதுறது பழக்கம், புது கவிதை மரபு கவிதை ரெண்டும் எழுதுவேனா? அப்படி ஒரு பாதி நேரம் பேசிட்டு இருக்கும்போது அப்படி பார்த்தா ஏதோ ஒன்னை பார்த்து எதையோ ஒன்னு அழைச்சி ஏதோ ஒரு கவிதை எழுதி அப்படி போகும். இப்போ செல்போன், நாங்க எங்க காவல்துறையில இருக்க எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா, செல்போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஒரு ஒருத்தருக்கும் 7 SIM cards கொடுத்துருக்கோம். ரோட்ல நீங்க பாருங்க, இன்வேரியபிளி எல்லா காவலர்களும் ஒரு செல்போன் வச்சுட்டு தான் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்க செல்போன் யூஸ் பண்றது? பிடிக்கல இல்ல? உங்களை கவனிக்கணும், உங்களுக்கு டிராபிக் ரெகுலேட் பண்ணணும், உங்களுக்கு நீங்க கூட்ட நேரத்துல வரணும், நீங்க ப்ராப்பரா தூங்கணும், அந்த நேரத்துல நாங்க தூங்காம முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு காவல்துறை மேல இருக்கும்போது நாங்க பணி நிமித்தமா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எங்களுக்கு எல்லாம் உங்க மேல என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? போலீஸ்க்கும் பெண்களுக்கு என்ன தொடர்பு? வேலைக்கு வந்தது மட்டும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய பாதுகாப்பை உங்கள் பெற்றோர்கள் உறுதி செய்கிறார்களோ இல்லையோ நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நேற்று ஆனந்த இடங்கள்ல இருந்து எனக்கு ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரு 10-11 மணி போல அந்த ரிப்போர்ட்டர் எனக்கு கேட்டாங்க, மேடம் நீங்க என்ன பெண்கள் தினத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னவோ சொல்ல வந்தேன், நான் கோபமா சொல்லிட்டேன்,
அவங்க சொன்னாங்க, ரொம்ப கோபமா நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, நாங்க நான் பேட்டியே கொடுக்கலாமா, நான் தவா பாத்துட்டு இருக்கேன், பெண்களுக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சே, பாரதி சொல்லாததா, வள்ளுவர் சொல்லாததா, நம்ம இலக்கியங்கள்ல இல்லாததா, என்ன சொல்லல, எல்லாமே சொல்லியாச்சு. எடுத்துக்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா நம்ம சுதந்திரம்னு எதை நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். ஆண்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்காக சொல்றேன், டாக்டர் கணேசனையே நான் முன்னிலை பற்றி பேசினேன் அப்படின்னா எனக்கு அவார்ட் கொடுத்துட்டாரு, அவரை திருப்பி பாராட்டணும்னு இல்லை, அவ்வளவு அழகான மனசுல இருந்து அவர் பேசினார். அவர் மனைவி அவர் மதிச்சாரு, அவர் கண்ணில் தெரிஞ்சிச்சு, அவர் சும்மா பொய்க்கெல்லாம் சொல்லலை, ஏன்னா சிம்பிளி அப்சர்விங் வந்தப்போலேருந்து நான் பார்க்கும்போது இந்த மரியாதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும், இந்த மரியாதை ஒரு ஒரு பெண் மேலேயும் உங்களுக்கு வரணும், அந்த மரியாதையை பெறக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கணும். இன்னைக்கு அது இல்லை, உங்களை சொல்லலை, பொதுவாக சமுதாயத்தில் இல்லை. நேற்று அந்த ரிப்போர்ட்டர் சொன்ன கதையை கேட்கும்போது பெண்கள் தினம் இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருஷம் கொண்டாடினாலுமே புதுசு புதுசாக சட்டங்கள், நான் 91ல் வந்தேன் போலீஸ் நான் 91ல் டிஎஸ்பியாக வரும்போது 17 பையங்களோட தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன், தனியாக அஸ் இண்டிவிஜுவல் லேடியாக தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங்னா என்ன எடுத்திருப்போம், ரோட்டில் ஓடுவோம், ரோட் வாக் பண்ணுறாங்கன்னு இருக்கோம், ரோட்டில் பையங்களோட ஓடுவோம், குதிரை ஏறுவோம், மலை ஏறுவோம், துப்பாக்கி சுடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் அந்த ஒரு ஒரு கோடு ஒன்று இருந்தது, அந்த ஒரு நாகரிகம் ஒன்று இருந்தது, அந்த நாகரிகத்தை அந்த ஆண்களும் தாண்டியதில்லை. இன்னைக்கு எல்லாம் ஐஜி, நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஜியும் திருச்சிலையும் என் பேட்ச்மெட் தான், இங்கே நாசோன்லையும் என் பேட்ச்மெட் தான், எல்லா இடத்துலையும் என்னுடைய பேட்ச்மெட்ஸ் தான். எனக்கு அந்த எந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 நிமிஷம் நான் ஃபோன் பேசுனது கூட என்னோட ஐஜிட்டே தான் பேசினேன், என் பேட்ச்மெட் தான் அது, காலேஜில் இருக்கேன் ரைட், நான் எஸ்பிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரியாதை வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் அங்கே இருந்தது. காவல்துறையில வந்து நீங்க தப்பு பண்ண முடியாது, ட்ரைனிங் பீரியட்ல வெளியில வந்து பண்ணலாமே தவிர உள்ளலாம் பண்ண முடியாது, போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல எல்லாம் வாசல்ல இருந்து உள்ள வரைக்கும் ஒன்னொன்னுமே மினிட் டு மினிட் ட்ரில் தான், 9:15 மீன்ஸ் 9:15, 6:15 மீன்ஸ் 6:15, நோ 6:40 ஆர் நோ 6:16, 2 நிமிஷம் இடைவெளினா 2 நிமிஷம் இடைவெளி தான், முடி வெட்டணும்னா வெட்டணும், உட்காரணும் உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுவாங்க. இது இப்படி கொண்டு வரக்கூடிய நாகரிகத்தை தாண்டி, இப்படி கொண்டு வரக்கூடிய மரியாதையை தாண்டி தனியா நம்ம உருவத்தை உருவாக்கிக்கிறோம் பாருங்க. நம்ம ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகி இருக்காது. ஆண்களை தவிர்த்த ஒரு பெண் விடுதலை என்பதோ, ஆண்களை தவிர்த்த ஒரு பெண் சுதந்திரம் என்பதோ கட்டுக்கதை. நீங்க ஏதோ உமன்ஸ் டே அன்னைக்கு மென்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, உமன்ஸ் டே அன்னைக்கு மென்னெல்லாம் மோசம் சொல்லிட்டு, அல்லது வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும்தான் எல்லாரும் ஆணை தவிர்க்க மாட்டேங்கிறீங்க, மற்றபடி மற்ற எல்லா டேக்கும் ஆண்களை குறை சொல்றது அன்னைக்கு மட்டும்தான் என்னென்னமோ வருது மீன்ஸ் எல்லாம், பட் மற்ற நாளைக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆண்களை ஏதோ உங்களுக்கு வந்த எதிரிகள் மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. ஸோ நீங்க பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண்கள் தினம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு தீம் இருக்கு, பேலன்ஸ் ஃபார் பெட்டர். இந்த வருஷத்துக்கு யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் என்னன்னா பேலன்ஸ் ஃபார் பெட்டர். எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பேலன்ஸ் பண்ணணும், உடனே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்று தான் நமக்கு தெரிஞ்ச பேலன்ஸ், நம்ம நமக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணணும், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, எது சரி அல்லது எது தவறு. ஒரு குழந்தை வளர்ப்பதிலிருந்து, ஒரு உங்கள் கணவனை நெறிப்படுத்துவதிலிருந்து, நீங்கள் அவர் டாக்டர் கணேசன் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பின்னாடி இத்தனை பெண்கள் இருந்து என்னை வழி நடத்தினாங்க, வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்மெல்லாம் இருப்போம். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழக்கூடிய பெண்ணை புதுமை பெண் என்று சொன்னான் பாரதி. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வை பெண்கள் நடத்த வந்தோம், 8 வயதில் ஆணைக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைக்கான என்று கும்மி அப்படின்னு சொன்னான். பட்டங்களை ஆள வேண்டும், நான் அது எல்லா மீட்டிங்கையும் சொல்றேன், பட்டங்களை ஆள வேண்டும், பேருக்கு பின்னாடி போடுறது இல்லை, சட்டங்களை செய்ய வேண்டும். சட்டங்களை யார் செய்ய முடியும், யார் செய்ய முடியும், ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு எம்பியா போய் உட்கார்ந்து சைன் பண்ணாதான் அது ஒரு ஆக்ட் ஆகி வரும், ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். உங்களை பாரதியார் சொன்னா சாதாரணமா சொல்ல மாட்டார், பட்டங்களை ஆள வேண்டும் பெண்கள், சட்டங்களை செய்ய வேண்டும் பெண்கள். அப்போ அரசியலுக்கு கூட நீங்க வரணும், சட்டங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் கையெழுத்து கையெழுத்து சும்மா போட்டு செக் புக்ல கையெழுத்து போடுறதே நமக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் கிடைச்சிச்சு, பொருளாதார சுதந்திரம் ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு கிடைச்சது, சொந்தமா வேலைக்கு போறோம், வேலைக்கு போறோம், 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், 2 லட்சம் சம்பாதிக்கிறோம், வைரம் வாங்குறோம், தங்கம் வாங்குறோம், அதெல்லாம் தனி. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆளுமை உங்களுக்குள் மெருகேறிக்கொண்டே இருக்க வேண்டிய வேலையை பெண்கள் கவனம் எடுத்து செய்ய வேண்டும்.
நேற்றை விட இன்னைக்கு இருக்கிற வனிதா பெட்டர். இன்னைக்கு விட இப்ப நான் பார்த்த வனிதா இல்ல, நீங்க காமிச்சீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு கிராஸ் லெக்டா உட்கார்ந்து இருந்த வனிதா, அது இல்ல நான் இப்போ, அது டிஎஸ்பி டேஸ். அப்ப ஏதோ சமுதாயத்தை மாத்த போறோங்கிற வேகம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எனக்குள் அந்த வேகம் குறையவில்லை. வயசா இருக்கே தவிர given an opportunity, I will prove my existence wherever it is. மனசுல பட்டத தைரியமா சொல்லக்கூடிய சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது மாறாது. நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும். அதனால நீங்க வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறதோ அல்லது நம்ம நம்ம நமக்காக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நம்ம நமக்காக அழகா இருக்கலாம். அந்த பையன் பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து அழகா இருக்கணும்னு நீங்க மெனக்கெட்டுட்டே இருந்தா இருக்கவே வேண்டியதா கடைசி வரைக்கும். அழகு நமக்கானது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது நமக்கானது, நல்ல ஒரு ஜிமிக்கு போடுறது நமக்கு ஆசைனா நம்ம போடலாம். இது வயசு பத்தி கவலைப்படாம, சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம, இந்த உடை இந்த வயதுல இப்படியெல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருந்தா யுவர் லக்கி. இந்த படிப்பை நான் படிப்பேன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களுக்கு இருந்தால் நீங்க லக்கி. என்னுடைய வாழ்க்கை துணையை மிக சரியான விதத்தில் நான் தேர்ந்தெடுத்து நான் சொன்ன மாதிரி பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழ என்னால் முடியும் என்று சொன்னால் காதலும் கூட மிகச்சரியான ஒன்று. ஆனா அப்படி இல்லை. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன சொல்லணும்னா, இப்ப உள்ள பெண்களுக்கு ஜீன்ஸ் போடுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, குர்த்தி போடுறீங்க, துப்பட்டா இல்லாம போடுறீங்க, வெளியில போறீங்க வர்றீங்க, அதுக்கான பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க ராத்திரியும் பகலும் நாங்க காக்கி சட்டையை கலட்டவே முடியறதில்லை. ஏன்னா மனிதன் வளர 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 நாகரிகமாவா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. உங்களை நான் தோழர்களையும் தான் சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண விரும்பல. சமுதாயம் அப்படி இல்லை. இதே ரோட்ல ஒரு சாதாரண ஒரு லேபர் கூலி ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணதை பாத்தீங்கல்ல, இரவு நேரங்களில் வேலைக்கு போறது தப்புன்னு யாரும் சொல்லவே இல்லை. தேவையில்லாமல் இரவு நேரங்களில் வெளியில சுத்துறத தவிர்க்கலாம். நான் ராத்திரி வீட்டுக்கு மூணு மணிக்கு தான் போனேன், இப்ப சொன்னேன் நான் மூணு மணிக்கு போறேன் நாலு மணிக்கு போறேன். தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத நண்பர்களுடன் தேவையற்ற செயல்களை செய்வது என்பது வலிய ஊர்ல வேலையில ஓடுறதை எடுத்து மேல விட்டுக்கிறதுக்கு சமம். பெண்கள் அது சுதந்திரம் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். ஆண்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. உங்களுக்கு படிச்சு முடிச்சோட வேலை கிடைக்கலன்னா ஒரு ஆறு மாசம் இருந்து வீட்டுல மாப்பிள்ள பார்ப்பாங்க. அந்த பையனுக்கு அந்த ப்ரெஷர் இப்பவே இருக்கு. அவன் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும். அவன் ஜாலியா இருக்கிற காலம் இந்த கல்லூரி காலம் தான். கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருப்பான், அதுக்கப்புறம் போனோம்னா அவன் வேலைக்கு போகலன்னா அவன் கல்யாண சந்தையில வில போக மாட்டான், குழந்தைகளை வளர்ப்பது வில போக மாட்டான். அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய பையங்க அவங்கள வந்து நீங்க ஒரு நல்ல நண்பர்களாக பார்க்கக்கூடிய ஒரு வித்தையை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இது. ஆண் என்பதும் பெண் என்பதும் சரி ஜெண்டர் அதுவே அந்த இடத்துல அவ்வளவுதான். அதை தாண்டி நல்ல நட்புக்கு ஆண் பெண் வேறும் தேவையே கிடையாது. உங்களுக்கும் பெண்கள் அப்படின்னு ஒன்ன தயவு செய்து உடலாக மட்டும் பெண்களை பார்க்காதீர்கள். நான் நெட்டை பத்தி ஏன் குறை சொன்னேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுங்களுக்கு மூளைங்கிறது இருக்குன்னு அது நெட்டில் சொல்லவே மாட்டாங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அதுதான் உடம்பின் மிக முக்கியமான பகுதி, அதை காட்டவே மாட்டாங்க. மற்றபடி ஒரு பெண்ணுங்கிறவன் இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு கீழே கை காலு அது இது தான். இப்படியாக ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தில் வளரக்கூடிய நீங்கள் நாளைக்கு நல்ல கணவனாகவும் இருக்க முடியாது, நல்ல தகப்பனாகவும் இருக்க முடியாது, நல்ல மனிதனாக வாழவே முடியாது. பெண்கள் உங்களோடு சேர்ந்த சக மனுஷி, சக உணர்வுகள் கொண்டவள், மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மனுஷிங்கிறத நீங்க என்னைக்கு மனசுக்குள்ள கொண்டு வரீங்களோ அன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகும். அது வரைக்கும் நீங்க எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்குங்க, எத்தனை ஐஏஎஸ் உருவாக்குங்க, எத்தனை காவல்துறை அதிகாரி, எத்தனை மருத்துவர் எல்லாம் வந்தாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடைவெளி ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்மை மிக 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 சங்கடப்படுத்தக்கூடிய இடைவெளியாக இருக்கும். இன்னைக்கே மீட்டு வருது, வெளிநாடுகள்ல அவ்வளவு சுதந்திரம் இருக்கு, டேட்டிங் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா ஏன் மீட்டு வருது? உடனே எல்லா பெண்களும் நான் அப்ப இருக்கும் போது என்ன அவங்க கைப்பிடிச்சு எடுத்தாங்க, இப்ப கைப்பிடிச்சு எடுத்தாங்க, ஏன் இப்ப சொல்றாங்க, ஏன் இப்ப சொல்றாங்க? எல்லாரும் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் உள்ளதாக பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாப்பா பாட்டிலே சொல்லி கொடுத்தாச்சு. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? போல்னஸ் தான் என்னது? கையில மினி டிராஃப்டர் இருக்கு, இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் எல்லாம் வெளியில வர்றீங்க, எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, எத்தனை பேரை நீங்க சண்டை போட்டு வரீங்க எனக்கு தெரியல, எத்தனை இடத்தில் உங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறீர்கள் எனக்கு தெரியல, எவ்வளவு தூரம் உங்களுடைய அரசியல் அறிவு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. எத்தனை எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்வதை மறந்துவிட்டு பிழைப்பதை கவனம் செலுத்திக்கிறோம். கண்டிப்பா இப்ப வேலைக்கு போகணும், 40,000 50,000 ஒரு லட்சம் சம்பாதிக்கணும், எனக்கு அந்த ஸ்லிப் கொடுத்தாங்க இந்த ஸ்லிப் கொடுத்தாங்கன்னு போகணும்னு நினைக்கிறோமே தவிர, உள்ளுக்குள்ள
ஏதோ ஒன்று நமக்கு நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. தோழர்களே தோழிகளை உங்கள் இருவருக்குமே நான் சொல்றேன், நாங்க காலேஜ் படிக்கையில மினிமம் என் ஹைட்ல தான் இருப்பாங்க கேர்ள்ஸ். குட்டி குட்டி கேர்ள்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஹாஃப் சாரி போட்டு தான் வருவாங்க, கம்பீரம் இருக்கு. ஹாஃப் சாரி போட்டு வரவங்க எல்லாம் உடனே சினிமா ஹீரோயின் மாதிரி தலையில எப்படி கோலம் போட்டுட்டு வந்த பெண்களை நான் பார்த்தது கிடையாது. ஹாஃப் சாரி போட்டுட்டு சைக்கிள்ல தான் எல்லாரும் காலேஜுக்கு போவோம். அதில் ஒரு கம்பீரம் இருக்கும், அதில் ஒரு மரியாதை இருக்கும். என்னை யாராவது திரும்பி பார்த்தா அதை முறைத்து பார்க்கிற பார்வையில பத்தடிக்கு ஒரு ஆணை தள்ளி போவது சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு அதில் இருக்கும். ஏன் எங்க தொலைஞ்சு போனோம், எதை விட்டு போயிட்டோம், ஏன் ரெண்டு கெட்ட நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். இனி அடுத்த வருஷம் பெண்கள் தினத்துக்கு நீங்க வரும்போது கூட எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நாலு பேர் வருவாங்க, நாலு மெடல் கொடுப்பாங்க, எல்லாரும் ஏதாவது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு பஸ் காலேஜ் பஸ் கிளம்பும். இதுதான் நடக்கும். இது தப்பு இல்லை, இப்படிதான் நானும் இருந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இந்த மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக கொண்டாடப்படுகிறது. என்ன பெண்களை கௌரவப்படுத்துவது என்பது அவனுடைய ஒரு அங்கம். எமினென்ட் உமன் உலகத்துல யாருமே இல்லை, எல்லாருமே எமினென்ட் உமன் தான். இதுல சில பேரும் ஒரு ஒன்னு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பையன்களுக்கு தெரியும், இவங்களை படிக்க வைக்க எத்தனை அம்மா தன்னுடைய தாலியை விட்டிருப்பார்கள் என்று அவங்களுக்கு தெரியும். எத்தனை சகோதரிகள் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி இவங்களெல்லாம் மேல கொண்டு வந்து யூஎஸ் இதுக்கு லண்டனுக்கு அனுப்ப போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் நம்ம பிரிச்சா பறக்கல, கல்விதான் நம்மளை சரிசமமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. அந்த கல்லூரி பருவத்தில் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் டாக்டர் அனுராதா வந்து நான் முதல்ல அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் அழகா, இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பார்த்தேன், அப்போ இன்னும் அழகா, இன்னும் எங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, ஒரு கார்ல ஏறிட்டு மாலில் போயிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கும் போது நான் அவங்களை பார்க்கல, நல்ல ஒரு பார்ட்டிலையோ பப்லையோ நான் அவங்களை பார்க்கல. சேரியில அந்த இடத்துக்குள்ளெல்லாம் நிச்சயமா நானே கூட சாதாரணமாக போனதில்லை. சேரியில போய் நின்று அந்த ஒரு இடத்துல ஒரு மேடை போட்டு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அங்க நின்று அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஒரு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வேலூர்ல இருந்து மூணு மணி நேரம் வருவேன் நினைச்சிங்களா, நான் எக்ஸ்கியூஸ் அழகா கொடுப்பேன், ஏன்னா வர முடியல, லாஸ்ட் மினிட்ல ஒரு லாண்ட் இடம்னு அவங்க தெரிஞ்சு அக்செப்ட். பட் நான் டாக்டர் அனுராதாக்காக இங்க வந்தேன், ஏன்னா அந்த மாதிரியான அந்த மாதிரி பெண்களை நான் ரொம்ப பார்த்தது இல்லை. பாரதிதாசன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சா, குடும்ப விளக்கு எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், குடும்ப விளக்கு தங்கம் என்று ஒரு கேரக்டர். அப்படியே நான் வந்து அனுராதாக்கு தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா காலையில இருந்து நான் சொல்லல, அவர் டாக்டர் கணேசன் சொன்னதுல இருந்து நான் பார்த்ததுல இருந்து நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தன்னோன்று மாமன் மாமிக்கு தக்கதது என்று சமைத்து போடுகிற அந்த குடும்ப விளக்கு தங்கம் பகல்ல கணவனுடைய பிசினஸ், அவர் சாப்பிட்ட வீட்டுக்கு வர நேரத்தில் போய் கடையை பார்த்துக் கொள்கிற தங்கம், இரவு நேரத்தில் படுக்கை அறையில கணவன்ட்ட போய் இந்த அமைதியா இருக்கு, குத்துப்பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பொதுநலத்துக்கு என்ன செய்வோம் என்று கேட்கக்கூடிய பெண் அது எங்க ஊர் பெண். அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே சொல்லுவேன், ஏன்னா அந்த சிந்தனை வருது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வளர்ப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அளவுக்கு மிஞ்சி, நீங்க சாப்பிட்டதுக்கு மேல பசி ஆறுனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இட்லியோ ஒரு சாப்பாடோ அது உங்களுக்கானது கிடையாது, அது அடுத்தவருக்கானது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனம் இருந்தால் நிச்சயமா இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கும். நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பத்தி படிச்சிருக்கேன் ஒரு இதுல, டெய்லி மார்னிங் அவங்க வாக் போகும்போது யார் யாருக்கோ பத்து பத்து ரூபா கொடுத்துக்கிட்டே போவாங்க, ரோட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இந்த ஸ்ட்ரெச்ல இருந்து அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் போனா அப்படின்னு இருக்கலாம், பணம் அதிகம் இருக்கலாம், ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்துட முடியாது, இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்துட முடியாது. நீங்க அதனால அந்த ஒரு மனம் இருக்கக்கூடிய பெண்களாக நம்ம வரணும். நான் வந்து 10 லட்சம் கொடுக்க முடியாது, ஆனா என்னால ஈஸியா 10,000 வந்து யாருக்காவது கொடுக்க முடியும், என்னால பல கோடி கொடுக்க முடியாது, ₹1 கோடி என்னால வந்து செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை செய்யணும். அதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்ற மாதிரி அனைவரும் தமிழ் படிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எதுக்காக, 6 மாசத்துல விவாதம் ரத்து பண்றதுக்காக. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லல, இன்னைக்கு போய் நீங்க தயவு செஞ்சு எடுத்து பாருங்க, யாராவது அதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க,
அத்தனை திருமணங்கள் விவாகரத்துல முடியுது. ஏன்னு கேட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. ஆணிடம் பெண்ணுக்கு என்ன எதிர்பார்ப்பு, பெண்ணிடம் ஆணுக்கு என்ன எதிர்பார்ப்புங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. இது எங்க போய் நிக்கணும்னா, ஒரு ஜட்ஜை எப்படி நம்ம எல்லாரோட பிரச்சனையை தீர்க்க முடியும், ஒரு போலீஸ் துறை அதிகாரி எப்படி தீர்க்க முடியும்? நேற்று அந்த ரிப்போர்ட்டை நான் கோவப்பட்டது காரணம் தான், இவங்க எல்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்களே மேடம், இப்படி கே ரிலேஷன்ஷிப் இருக்கேன் மேடம், லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் இருக்கேன் மேடம், இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோமா, மத்தவங்களை நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னேன். ஏன் நாங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் போலீஸா? சுனாமி வரும்போது போலீஸ் துறையினங்க நிக்கல நிக்கலன்னு மக்கள் கத்துறாங்க, உங்களுக்கு தெரியுமா? சுனாமி வந்துருச்சு. இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு யாருமே தெரியல. ஃபயர் சர்வீஸ் தான் வருவாங்க ரெஸ்கியூ பண்ணு கூட தெரியல. போலீஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய சுனாமி எங்கேயுமே போலீஸ் காணாம தானே போவாங்க. சோ நீங்க எல்லாத்த போய் நீங்க பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து ஒன்னொன்னு காவல்துறையில இருக்குன்னு எப்படி நம்ப முடியும்? நாங்க மாரல் போலீஸிங்கும் பண்ண முடியாது. உடனே வந்து என்ன பண்ணுவீங்க, விமன்ஸ் ஸ்லீப்ல வந்துருவீங்க. நீ யாரு என்ன கேக்குறதுக்கு? நான் பப்ளிக் பிளேஸ்ல லவ் பண்ணா நீ யாரு காவல்துறையில எதுக்கு என்ன கேக்குற? 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு, 18 வயசு ஆயிடுச்சு, நீ கேக்குறதுக்கு அருகதை இல்லை சொல்றீங்களா இல்லையா? 18 வயசு ஆனவங்க எத்தனை பேர் வீட்டுல இருந்து காசு வாங்காம அவங்க ஃபீஸ் கட்டுறீங்க? வெளிநாடுகள் மாதிரி எல்லாரும் உடனே அதை 18 வயசு ஆனவங்க விட்டுட்டு அப்படி நீங்களே ஃபீஸ் கட்டி நீங்களே வேலை பார்த்து பேக்கரியில வேலை பார்த்து அதுல வேலை பார்த்து கட்டுறீங்களா? நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. இந்த வரைமுறைகளுக்கு உட்பட்ட சுதந்திரம் என்பது அழகானதாக இருக்கும். வரம்பு மீறிய எல்லாவற்றை காட்டிலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்று என்பது மிக மிக அழகானதாக இருக்கும். அதனால நீங்க பெண்கள் தினம் கொண்டாடுறதுக்கு, பெண்களுக்கு அவார்டு கொண்டாடுறதுக்கு என்ன கேட்பாங்க, ராத்திரி எப்படி பண்றீங்கன்னா, எனக்கெல்லாம் ஒரு குழந்தைதான் இருக்கு மேடம், டிஆர்டிஓ மேடம்க்கு 2 குழந்தை இருக்கு, எனக்கு 1 குழந்தைதான் இருக்கு, எப்படி எப்படி பிளான் பண்ணீங்க? டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணிச்சு, ஒரு நாள் கூட லீவ் தரல. அவர் வர அன்னைக்கு நான் இல்ல, நான் இருக்கிற அன்னைக்கு அவர் இல்ல, ரெண்டு பேர் இருந்தா அன்னைக்கு பார்த்து வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரு குழந்தை நடக்கும், இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும், அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு ரிகிரெட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் கூட எங்க குழந்தைகள் தான். உங்களை எல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து வேற யாரு மாதிரி தோன்றது கிடையாது. என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கேன், 3 வயசா இருக்கேன், என் பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன், 3 வயது பெண் குழந்தைய பஞ்சாயத்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் ரேப் பண்ணிட்டாங்க, என் குழந்தை கூட இருக்கா, நான் சொன்னேன் அம்மா போனாதான்டா அந்த குழந்தைக்கு பார்க்க முடியும், எவ்வளவு பிளீட் ஆகும், எவ்வளவு வலிக்கும், 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க, ஐயோ அம்மா ரேப்னா என்ன? அது ஒண்ணும் இல்ல, அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன காயம் உண்டாக்கிட்டாங்க, ரத்தம் வருது, அம்மா போகணும், ராத்திரி 1 மணி 1 மணி 8-9 மணிக்கெல்லாம் அந்த ஆளு ரேப் பண்ணிட்டான். 40 வயசாலும் 3 வயசு குழந்தை. இப்போ நேற்று எங்க ஊர்ல 7 வயது குழந்தை, அப்பா ஒருத்தரை வந்து 3 மாத குழந்தை, பேப்பர்ல படிச்சீங்களான்னு தெரியல, ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வெள்ளூர்ல நீங்க பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியல, திரிபுரால இருந்து ஒரு கப்பல் வரும்போது 3 மந்த்ஸ் ஓல்ட் பேபி கம்ப்ளீட்டா அந்த பார்ட் ஃபுல்லாவே வந்து டேமேஜ்டு. சிஎம்சியில ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, பார்க்குறோம் தப்பா இருக்குன்னு சொல்லி ஹோம்ல கொண்டு போய் விடுறோம், அவங்களை பிடிச்சி வைக்கிறோம், அவன் திரிபுரா கோர்ட்ல போடுறான், வெள்ளூர் போலீஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைன்னு. திருப்பி நாங்கள் ரொம்ப இறுக்கி அது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் தான் சொல்லி போக்சோ கேஸ் தான் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணும்போது அந்த அப்பா இப்போ தூக்கில் தொங்கிட்டான். அவன் தமிழ்நாடு போலீஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குழந்தை வேணும்னு சொல்லி திரிபுரா கோர்ட்ல போட்டிருக்காங்க. 3 மாத குழந்தை, சொந்த குழந்தை, அது இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தை கூட கிடையாது. இதுல என்ன சுதந்திரத்தை எதிர்பார்த்து நம்ம போறோம்? நீங்க உங்க பல்லும் கையும் நகமும் தான் உங்களுக்கு ஆயுதங்கள், அதை பார்த்துக்கோங்க. ஆண்களுக்கு எல்லா பெண்கள் தினத்திலும் நான் ஆண்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பெண்ணை முதுகுக்கு பின்னாடி கேவலமா பேசுறது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கேரக்டர் அசாசினேஷன் வந்து நீங்க 10 கத்தியில குத்துறதுக்கு ஈக்குவல். ஒரு பெண்ணு எப்ப அவ சோர்ந்து போவான்னு கேட்டீங்கன்னா, அவளை பத்தி தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சோர்ந்து போவா, அது உங்களுக்கு தெரியும். அழகா இருக்கக்கூடிய பெண்ண கண்டிப்பா சொல்லிடுவீங்க, அப்படியே ரேங்க் படி சொல்லிட்டே வருவீங்க. தயவு செஞ்சு அந்த வேலை செய்யாதீங்க. ஏன்னா அவள் இன்னொரு குழந்தைக்கு, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தையுமே ஒரு தாய், இன்னொரு குழந்தைக்கு தாயாக போகிறவள், அவளுக்கான கௌரவம் சுயமரியாதை அவள் மெயின்டைன் பண்ணி வாழ வேண்டியவள். பெண்களை தயவு செய்து கொச்சைப்படுத்தி பேசுகிற ஒரு விஷயத்த நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அவார்டு அவர் டாக்டர் கொடுத்ததுக்கு நான் வாங்கினதுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அவள் வெறும் உடல் அல்ல, வெறும் பிண்டம் அல்ல, அவளுக்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் உங்களுக்கு சற்றளவும் சளைத்ததில்லை. வானத்தை தொட்டுவிடக்கூடிய மனதோடு அவள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு, வெளியில் நட்சத்திரங்களை உரசினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான் வாழக்கூடிய கண்ணிகள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. எங்களுடைய கனவுகள் வானலாவே இருக்கிறது. இன்னைக்கு டிஆர்டிஓல டைரக்டர்னா நீங்க சாதாரணம் நினைக்கிறீங்களா? டாக்டர் இன்னைக்கு ஒரு
குழந்தை பிறப்புங்கிறது கடவுள் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை வந்து செயற்கை முறையில கருத்தரிச்சு கொடுக்கறாங்கன்னா வாழக்கூடிய தெய்வம்னு தான் சொல்லணும். நீங்க அந்த மருத்துவரெல்லாம் டாக்டர் கமலா செல்வராஜன் நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அவங்களை பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தாயாக கூடியவள்ங்கிறத, 3 வயது குழந்தையாக இருந்தாலும் அவளை தாயாக பார்க்கக்கூடிய கலாச்சாரம் நம்முடையது என்பதை மனதில் வைத்து அடுத்த ஒரு விமென்ஸ் டே செலிபிரேஷன் இருக்கும்போது உங்களில் ஒருவராவது கூட இருக்கக்கூடிய பெண்ணை சக மனுஷியாக உணர்வுகள் கொண்ட ஒரு உருவமாக பார்க்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எனக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.